Hi friends, welcome to Maha Recipe. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான அவல் யூஸ் பண்ணி லட்டு ஒன்று பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யக்கூடிய லட்டு ரெசிபி தான். வாங்க எப்படி பார்க்கலாம். அவல் லட்டு செய்யறதுக்கு நான் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வந்து புண்ணியமா வறுத்து எடுத்துக்க போறோம். நம்ம கருகாமல் வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் கொஞ்சமாக திராட்சை வந்து சேர்த்துருக்கேன். இந்த திராட்சையை முந்திரி பருப்பு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு இல்லையா? இப்போ நம்ம இது எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 1 கப் அளவுக்கு திக்கான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவளும் நீங்கள் எடுத்துக்கலாங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த அவளும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா வந்து மொறு அவள் நல்லா வறுபடும். ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அவளும் வந்து முக்கியமாக கருக விட்டுறாதீங்க. கருனாலே ஃப்ளேவரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ நல்லா வறுத்துட்ருக்கணும். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நம்ம தேங்காய் சேர்த்ததும் நல்லா வறுத்தா தான் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். முக்கியமாக அந்த லட்டு வந்து சீக்கிரம் வந்து வீணாக போகாமல் இருக்கும். ஸோ ரெண்டுமே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே வாசனையாக 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். அப்போ தான் ஏலக்காய் நல்லா வந்து பொடியாகும். ஸோ நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து. இங்கே பாருங்கள், இப்போ அவள் நல்லாவே வந்து கிறிஸ்பியாக நல்லா வறுத்து எடுத்தாச்சு இல்லையா? இப்போ இதை வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி தலை சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கணும். நம்ம வந்து பவுடர் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நைஸாக வந்து பவுடர் பண்ணாமல் நல்லா குறகுறப்பாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைக்காமல் நல்லா குறகுறப்பாக நம்ம வந்து பவுடர் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் இல்லையா? நல்லா பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து துருவி எடுத்துருக்கேன். இது வந்து கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். 1 கப் அவளுக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த அரைச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவல் பொடி அது கூட சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து 1-2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இருக்கு, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அந்த வெல்லம் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், ஹெல்தியும் கூட இந்த லட்டு. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா வந்து ஆயிரியாக தான் இருக்கும், நல்லா உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். சப்போஸ் தேங்காய் சேர்க்கணும்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெய் வந்து அதிகமாக தேவைப்படும். இங்கே பாருங்கள், நான் வந்து உருண்டை பிடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து சைஸ் வந்து உங்களுக்கு எத்தனை இந்த சைஸ் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்மளுடைய லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி மீதமான எல்லா மாவையும் போட்டு நம்ம வந்து உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதிக சத்துக்கள் நிறைந்த அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் ஒரு விஷயம் சிம்பிளில் கிடைக்கும். தேங்க்யூ.